அன்பு தாய்மார்களே, ஏழைச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மகேந்திரன் அவர்கள் இந்த தேர்தலில் எப்படி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் திமுகவை டெபாசிட் காலி செய்தார்களோ, அதையும் தாண்டி நமது திருப்பரங்குன்றம் தொகுதியில் நமது துரோகிகளாகிய அண்ணா திமுகவையும் எதிரிகளாகிய திமுகவையும் நீங்கள் டெபாசிட் காலி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. நமக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த தேர்தலில், இந்த தேர்தல் தான் சரியான வாய்ப்பு, அவர்களை நீங்கள் ஜனநாயக முறைப்படி வீழ்த்த வேண்டிய நேரம் நமது மே 19. ஏற்கனவே ஏப்ரல் 18 அன்று 18 தொகுதிகளிலும் அவர்களது கதை முடிந்து விட்டது. மொத்தமாக முடிக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே, மகேந்திரன் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்க பெரியம்மாவுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் ரெட்டலைக்கு முன்ன ஓட்டு போட்டீங்க, இப்போ ரெட்டலை வந்து நம்மளோட சின்னம் இல்லைன்னா அந்த பெரியம்மாவுக்கெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா பாவம், அவங்க என்னை பார்க்குறப்ப, நம்மளை பார்க்குறப்ப தான் அவங்க அம்மாவுடைய கட்சின்னு தெரிகிறதுனால நாங்கள் போட்டுறப்பாங்க. நான் சொன்னேன், ரெட்டலை இப்போ நம்மளுக்கு இல்லைம்மா, அது வந்து துரோகிகள் கையில் போயிருக்கு. ஆமாம்மா எனக்கு தெரியும், நான் டிடிவி சின்னம் இதுன்னு தேர்த்து நான் போட்டுடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டி வர்றப்ப சொன்னாங்க. காரணம், ஆர்கே நகர் தேர்தலப்போ உங்களுக்கு தெரியும், ரெட்டையில் வந்து வாங்கிட்டு நம்ம பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இருக்கார், எங்கள் பெரியகுளம் பன்னீர்செல்வம், உத்தமபுத்திரர் பன்னீர்செல்வம் எல்லாம் வந்து அங்கே ரெட்டையில் இருக்கிறதுனால நாங்கள் தான் அதிமுக, இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, இதுதான் அம்மாவுடைய கட்சி, இது அம்மாவுடைய தொகுதியில். உங்களுக்கு தெரியும் எப்படி ஏற்கனவே ஆண்டிப்பட்டியில் 2 முறை நின்ற மாதிரி அங்கே வந்து அவங்க 2 முறை நின்று ஜெயிச்சது உங்களுக்கு தெரியும். அங்கே அம்மா அவருக்கு மறைவுக்கு பிறகு 1 வருஷத்தில் வந்த தேர்தலையே துரோகிகள் கையில் இருக்கிற அந்த சின்னத்திற்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். புரட்சி தலைவர் திமுக என்கின்ற தீய சக்தியை எதிர்த்து ஆரம்பித்த இந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவருக்கு இணைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து, துரோகத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெற உதவிய சின்னம் ரெட்டை இலை. இன்றைக்கு துரோகிகளாகிய உங்கள் கையில் துரோக சின்னம் கரைபடைந்து போயிருக்கின்றது. அதற்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று புதிதாக அன்னைக்கு நான் போனப்போ எனக்கு கொடுத்த சின்னம் தான் குக்கர், உங்களுக்கு தெரியும். அதில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே என்னை அவர்கள் வெற்றி பெற செய்தார்கள். நமது திருப்பரங்குன்ற தொகுதி மக்கள், மதுரை மண்டல மக்கள், இது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா அவர்களுக்கு காலம் வரை கோட்டையாக இருந்த பகுதி, இனி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகமாக நமது அன்பு சகோதரர் உங்கள் வீட்டு பிள்ளை மகேந்திரனை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே திமுகவும் அண்ணா திமுகவும் டெபாசிட் பறிபோனது என்ற நல்ல செய்தியை நீங்கள் மே 23 அன்றைக்கு தெரிவிக்க வேண்டும். அதுதான் நாம் அம்மா அவர்களுக்கு செய்கின்ற மரியாதை. அம்மாவின் கட்சியை இன்றைக்கு மோடியிடம் கொண்டு போய் அடகு வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு, இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் துரோக கும்பலுக்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டிய நேரம் மே 19. எப்படி மே 1 உழவர் உழைப்போர் தினம் கொண்டாடுறோமோ அதுமாதிரி மே 23 வருங்காலத்தில் துரோகம் ஒழிக்கப்பட்ட நாள்னு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படணும். அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி. துரோகத்தை ஒழித்து கட்சியில் முதலமைச்சர் ஆக்கின சின்னம்மா ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கே துரோகம், இவங்க முதல்வராகிறதுக்கு காரணம் மறந்த தினகரனுக்கு துரோகம், இந்த ஆட்சி நடக்கிறதுக்கு எப்படி மக்களுக்கு இவங்க நன்மை செய்ய முடியும்? நம்ம 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள், அதுவே இன்றைக்கு அவர்களுக்கு வினையாக வந்து மாட்டி கொண்டது. 18 தொகுதியிலே அவங்க ஏற்கனவே தோத்து போயிட்டாங்க, 1 தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது.
இந்த நாள் இந்த தொகுதி தேர்தல் முடிவு என்பது எல்லாம் கோட்டையை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய தமிழ்நாட்டு மக்களின் கடமை. மீண்டும் நமது தமிழ்நாட்டிலே அம்மா அவர்களின் ஆட்சியை, உண்மையான மக்கள் ஆட்சியை, யாருக்கும் அஞ்சாத, யாருக்கும் தலைவணங்காத தமிழர்களின் ஆட்சியை இங்கே கொண்டு வர வேண்டும். நமது தமிழர்களின் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் நமது பரிசு பெட்டி. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கும், விவசாயிகள், ஏழை எளிய மக்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றித்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டி. நமது கீழக்குயில் குடி என்பது உலகிலேயே வெள்ளைக்கார ஆட்சியை பணியை வைத்து காவல் வரி காலனா பணம் வசூலித்து தன்னாட்சி செய்த வீரம் விளைந்த புண்ணிய பூமி கீழக்குயில் குடி என்பது கல்வெட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் சரித்திர உண்மை. இதே கீழக்குடியில்தான் நமது பிரமலை கல்லர்கள் 324 பேர் மீது தமிழ்நாட்டில் முதல் முறையாக வெள்ளைக்கார ஆட்சியிலே 4/5/1914 கைரேகை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். அதனை பிற்காலத்தில் நமது பசும்பன் தேவர் திருமகனாரின் பெருமுயற்சியாலும் துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்களுக்கு அர்ப்பணித்த வீர தியாகிகளாலும் அது முறியடிக்கப்பட்டது. இத்தனை வீரம் பிறந்த மண்ணில் பிறந்த பன்னீர் செல்வம் பயந்துகிட்டு மோடிக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருக்கார் வாரணாசியில் போய். வாரணாசி பன்னீர் செல்வம் என்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டேன்னா என்ன பண்ணிடுவாங்க? கழுத்தையாக எடுத்துருவாங்க. இந்த பூமியில் பிறந்த ஒரு கோழைத்தனமான மனிதர்களை, அதை விட பதவி வெறி பிடித்த அந்த புள்ள நரிகளை நீங்கள் இந்த தேர்தலோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நமது குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட 60க்கும் மேற்பட்ட சமூக மக்களை, 60க்கும் மேற்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களை சீர்மரபு பழங்குடியினர் என்று அறிவிப்பதில் எடப்பாடி அரசு இரட்டை வேடம் போடுகிறது. அதை சரி செய்யும் வகையில் அந்த 60 சமூகத்தைச் சேர்ந்த மக்களை சட்ட ரீதியாக அவர்களை சீர்பரப்பு பழங்குடியினர் என்று அறிவித்த அரசின் சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்க நாம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைத்து நடவடிக்கை எடுப்போம். குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடிய தியாகிகளுக்கு இங்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூண் உள்ள பகுதியில் ஒரு நினைவு மண்டபம் அமைக்கப்படும். இந்த பகுதியின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்படும். 4 வழிச்சாலைக்கு செல்லும் இணைப்பு சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும். ஐயனார் கோயில், தெப்பம் குளம் தூர்வாரி பராமரிக்கப்படும். இதுபோல நமது பகுதிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வோம். தமிழகத்திலே மக்களாட்சியை உருவாக்கி தரவும், தைரியமான ஆட்சியை உருவாக்கவும், வடக்கே உள்ளவர்களுக்கு அடிபணியாத ஆட்சியை, தமிழ்நாட்டு நலனுக்காக மாத்திரம் போராடுகின்ற ஆட்சியை அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மாத்திரம் தலைவணங்குகிற ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்க, வீரம் நிறைந்த தமிழர்களின் ஆட்சியை உருவாக்க இந்த மோடியின் அடிமைகளை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி. உங்களது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த ஆட்சிக்கு, மக்கள் விரோத ஆட்சிக்கு நீங்கள் முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.